அமித்ஷாவுக்கு நாளைக்கு மனித உரிமை மீறல் நடந்தாலும் குரல் கொடுக்கணும். அங்கே நீங்க தானே ஒரு தட்டி கேட்கணும். எங்க நடந்தான்னா அக்கிரமம் எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சிலைக்கு பாபு படம் எடுத்து ஆடுவான். தமிழ்நாட்டின் புலனாய்வு புள்ளியான சவுக்கு சங்கரே, இந்தியாவில் யார் கணி நடந்தாலும் சரி நான் வந்து மோதலா தட்டி கேட்பேங்க, அது மோடியா இருந்தாலும் சரி அமித்ஷாவா இருந்தாலும் அப்படின்னு பேசியிருக்காருங்க. எதுக்கு அப்படி பேசியிருக்காருன்னு யோசிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, ரீசெண்டா மணிப்பூர் கலவரம் சம்பந்தமா, மணிப்பூர்ல கலவரம் நடக்கதாங்க செய்யும், போலா பண்ணதான் செய்வாங்க, ரேப் நடக்கதான் செய்யும், உச்ச நீதிமன்றத்தில் தலையிடவே கூடாதுன்னு நம்ம திமிரா பேசியிருந்தாரு இல்லைங்க, நம்ம பத்ரி மாம்ஸ். அவர் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு நாள் வெளில வச்சிருந்தாங்க, இப்ப ஒரு ஜாமீன் வெளிவந்திருக்காரு. அவர் வெளிவந்தோடு மட்டுமே இல்லாம அவருக்கு கருத்துரிமை இருக்குங்க, அவர் கருத்துக்கு ஆதரவா பேசணும் சொல்லி உள்ளுக்குள்ள இருந்த பல சைலன்ஸ் அங்க பூரா வாண்டடா கருசு வந்து பேசி வெளிவந்திருக்கிறாங்க. அப்படி வெளிவந்திருக்க ஒரு சங்கியாதாங்க நம்ம சவுக்கு சங்கரும் மாறி இருக்காரு. அதாவது பத்திரிக்கை ஆதரவா பேசணுங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா அமித்ஷா கூட கருசு வந்து இருக்குங்க, பத்திரிக்கை கூடாத அப்படின்னு பேசியிருக்காருங்க. அதாவது பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் சரி அதிமுகவும் சரி முட்டு கொடுத்து ஜிங்ஜாங் தட்டுறதுல சவுக்கு சங்கர் அடிச்சுக்க தமிழ்நாட்டுல ஆளே கிடையாதுங்க. பாருங்க, திமுக கூட்டு போற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தேவனின் பிள்ளைகளே கிடையாதுங்க, அவங்க எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு பாஜக கூட குரலே ஒழிச்சிருக்காருங்க. இப்படி பாஜக சங்கி கொள்கைய பாஜக கூட சூப்பரா பேசுறாங்க தெரியலங்க. பாஜகவுக்கு முட்டு கொடுத்துட்டு திமுக எழுத்து பேசுறதுல யாருப்பா நம்பர் ஒன் புரோக்கர் சண்டை போட்டுக்கிற நம்ம சவுக்கு சங்கரும் சங்கி தீமான தாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டு இப்ப மட்டும் மு க ஸ்டாலின் ஆட்சி இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வச்சீங்களேன் பாருங்க, சவுக்கு அட்மீனான நம்ம பிரதீப் அரசு பண்ணிருக்க மாட்டாங்க, பத்ரி சேஷாத்ரி அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமிக்க அரசா நம்ம எடப்பாடி அரசு இருந்திருக்கும் நம்ம சவுக்கு பேசுறாருங்க. அதை கேட்க நம்ம ஃபெலிக்ஸ் என்னங்க இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்ததே தனக்கு தெரியாதுன்னு சொன்னவருங்க அவரு. அவரு இங்க ஆளுமிக்க அரசா இருப்பான்னு கேள்வி வைக்கிறாரு, இது ஃபெலிக்ஸே கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு நம்ம சவுக்கு என்னங்க இது ஒரு கத்துக்கூடிய அரசியல்வாதிங்க, தமிழ்நாட்டிலேயே அவர் லேண்ட் பண்ணிக்கக்கூடிய அரசியல்வாதி எடப்பாடி மட்டும் தெரியுமா உங்களுக்கு, கட்சியில் அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு தெரியுமா, கட்சியில் நிறைய கட்டுப்படுத்துறாருங்க, அவ்வளவு வலிமைக்க தலைவர்னு பேசியிருக்காரு. அதாவது வாங்குற காசுக்கு மேல எடப்பாடிக்கா கூ ஆரம்பிச்சாருங்க நம்ம சவுக்கு சங்கர். எங்க பாஸ் கிட்ட உரைச்சு பாக்குறீங்களா, அவர் திரும்ப உரைச்சாருன்னு இப்படி எடப்பாடிக்கும் சரி அமித்ஷாவுக்கும் சரி நம்ம சவுக்கு சங்கர் ஒரு பக்கம் வேற எல்லாரும் முட்டு கொடுத்துட்டு இருக்கப்ப நம்ம சங்கி சீமானு நேரட்டி இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒருவேளை பாஜக சொல்லி கொடுத்துருக்கும் போல இருக்கு, பாருப்பா தமிழ்நாட்டுல நம்ம கிறிஸ்துவர்களும் சரி இஸ்லாமியரும் சரி நம்ம கோட்டே போட மாட்டேங்கிறாங்க, அவளை அட்டாக் பண்ணி பேசுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதனால களத்துல இருக்க நம்ம சங்கி சீமானு பாத்தீங்கன்னா சரி எனக்கு ஓட்டு போற முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டும்தான் தேவனின் பிள்ளைகளே, திமுக ஓட்டு போடணும்னு வச்சிங்களேன் அவங்க எல்லாம் சாத்தனின் பிள்ளைகள்னு பேசியிருக்காருங்க. அதை நம்ம சங்கி சீமா அப்படி பேசுறதுன்னு புதுசு இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உறுதி பேசுற முஸ்லீம்னா தமிழே கிடையாதுங்க. பாருங்க முஸ்லீம்ங்கிறது என்ன மதம், அரேபிய மதம், கிறிஸ்துவங்கிறது ஐரோப்பிய மதங்க, அது மட்டும் இல்லாமல் பெரியார் யாருங்க, ஒரு தெலுங்கர் கன்னடருங்க, கலைஞர் அப்படிதான் அப்படின்னு பேசுவாருங்க. ஆனா பாத்தீங்கன்னா கயிறு புலன் கலவை வழியே ஒரு வருவாய் தெரியுமா ஒரு குரூப், அவங்களை மட்டும் ஆரிய வந்தேரின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்ல சொல்லியிருக்கோம். ஒருவேளை அந்த ஆரிய வந்தரி குரூப் எல்லாம் திமுக ஓட்டு போடவே மாட்டேங்கிறாங்க நம்ம அதிபர் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் நம்ம அதிபர் அவங்கள பட்டியல் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சரி திமுக தான் ஓட்டு போடுறாங்க இப்ப அந்த முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும், ஆனா திமுக அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருக்கா, ஏதாவது ஒரு நல்லது கிறிஸ்துவர்களும் சரி இஸ்லாமியும் பண்ண சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறாருங்க நம்ம அதிபர். கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இந்த திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மையை செய்ய சொல்லுங்க, நான் கட்சி விட்டு கலத்தி போயிருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டில் 30% இருக்குங்க, அதுல 3.5% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு இருக்கு. யார் கொடுத்தாரு, நம்ம கலைஞர் தான் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையாக நல ஆணையமும் தமிழ்நாட்டில் இருக்குங்க. இப்படி சிறுபான்மையின மக்களுக்கு திமுக அரசு செஞ்ச பல நலத்திட்டங்கள் இருக்கு. சொல்லப்போனா இந்தியாவிலே சிறுபான்மை மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்கள் வேற எந்த அரசுமே செஞ்சதே இல்லை. இதெல்லாம் நம்ம சங்கீத மன்றத்தில் என்ன பண்ணுவாரு, தம்பி அதெல்லாம் உங்களுக்கு எதுன்னு சொல்லி எஸ்கேப் போயிடுவாருங்க. இதான் நம்ம சங்கீத மன் ஸ்டைல். சமகால அரசியல் நிகழ்வுகளை நகைச்சுவா தொகுத்து சொல்லக்கூடிய அரன்சை ரோஸ்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நீங்க நிறையவே ஆதரவு தரீங்க. அந்த விதத்துல தாங்க அரன்சை ரோஸ்ட் அப்படின்னு ஒரு பேஸ்புக் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நாங்க கொடுத்துருக்கோம். யூடியூப்ல நீங்க தரக்கூடிய அதே ஆதரவை பேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே, என்ன புள்ள ஐயோ வெள்ளி அடிச்சிட்டீங்களா, வாங்க ஓடிரும் ஓடிரும். அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இவ்வாறான நெருக்கடியான சூழல், வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை
உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல. நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.